வணக்க மக்களே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல்ங்கிறது இப்போது ஆரம்பிக்கிற நிலமையில் இருக்குது அப்படின்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் அன்அவைலபிள் அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக ஐபிஎல் நடத்துறதுக்கான இன்னொரு பிரச்சனையை வந்து பிசிசிஐக்கும் சரி ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலுக்கும் ஏற்படுத்துது. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்தியன் டீமுக்கான அந்த ஸ்ரீலங்கன் டூர் மேலே தான் இப்போது ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காங்க. சில இதில் வந்து புவனேஸ்வர் குமார் நிச்சயமாக செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து இன்னும் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அதோடு சேர்த்து ஸ்ரேயா சேயர் அவரும் இந்த டூருக்கு அன்அவைலபிள்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்அவைலபிள். ஐபிஎல் இன்னொரு வாட்டி நடக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஆஷஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, ப்ளஸ் வேர்ல்ட் கப் முன்னாடி வந்து T20 வேர்ல்ட் கப் முன்னாடி நிறைய சீரியஸுங்கிறத அவங்க ஆல்ரெடி கையில் வச்சுருக்காங்க. ஸோ ஐபிஎலுக்கு அவங்க பிளேயர்ஸ் அனுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் வந்து இங்கிலாந்து புறப்படுறதுக்கு முன்னாடி எல்லா பிளேயரும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கிலாந்து சீரியஸ்க்கும் சரி இங்கிலாண்டில் நடக்க போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இங்கே வந்து கோவிட் அந்த ரிசல்ட் அந்த டெஸ்ட்டுங்கிறத எடுக்கணும். யாருக்கு நெகட்டிவ் வருதோ அவங்க மட்டும்தான் இங்கிலாண்டுக்கு புறப்படுவாங்க. ஸோ பாசிட்டிவ்னு வரவங்களுக்கு இங்கே குவாரண்டைன் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிசிசிஐ தரப்புலேருந்து சொல்லப்படுது. ப்ளஸ் அதோட சேர்த்து வந்து ஸ்ரீலங்கா நடக்க போகிற டூருக்கு வந்து கோச் வந்து இப்போது ஒரு முக்கியமான புள்ளியை அறிவிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து வந்து ராகுல் டிராவிடும் இந்த டீம் கூட ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸுகள் வந்தவொன்னே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஏன் வரமாட்டாங்க ஐபிஎலுக்கு ஆரம்பித்தா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா அதாவது T20 வேர்ல்டு கப்புக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆஷஸ் டெஸ்ட் சீரியஸுங்கிறது நடக்க போகுது. என்னை கேட்டால் இங்கிலாண்டோடைய மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸே வந்து அதுக்கு தான் இருப்பாங்க. இங்கிலாந்து வந்து எந்த சீரியஸை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க, ஆனால் அந்த ஆஷஸை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான சீரியஸ் அவங்களுடைய வரலாற்றில் சரி. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நடத்துறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ப்ளஸ் அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெஸ்ட் சீரியஸுங்கிறத நிறையா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நாட்டுக்கு டூர் போய் சீரியஸ் ஆகிறதா முடிவு பண்ணியிருக்க நிலமையில் இது ஒரு ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் பிசிசிஐயும் சரி ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலும் சரி இருக்காங்க. நிச்சயமாக எப்போ நடத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. ஆனால் எப்படியாவது நடத்தி முடிக்கணும் அப்படின்னு பிசிசிஐயும் சரி சௌரவ் கங்குலியும் சரி ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலும் சரி தீயாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீலங்கன் டூரில் யார் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஸ்ரேயா சேயருங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ளஸ் புவனேஸ்வர் குமாரும் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அதாவது ஸ்ரேயா சேயருக்கு இன்ஜுரி அவர் இன்னும் ரெக்கவர் ஆகலை, ப்ளஸ் புவனேஸ்வர் குமாருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது, அவருடைய ஃபிட்னஸ் இஷ்யூஸ் நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ரீலங்கன் டூருக்கு வந்து யார் கேப்டனாக இருப்பா அப்படின்னா அது மோரலஸ் தெரிஞ்சு போச்சு, அது வந்து ஷிக்கர் தவான் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இதில் வந்து ப்ரிடிக்டடாக நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தை வந்து போட்டுட்ருக்காங்க, இவங்க தான் இருப்பாங்க இவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டீமை வந்து ஹெட் கோச்சாக ட்ராவல் பண்ண வைக்க போகிறது பராஸ் மரம்ரே அப்படிங்கக்கூடியவர் தான். ப்ளஸ் ராகுல் டிராவிட் இந்த டீம் கூடயே ட்ராவல் பண்ணி அந்த ஸ்ரீலங்கன் சீரீஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஸ்ரீலங்கா தரப்புலேருந்து ஒரு நியூஸுங்கிறது என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமான சீரியஸும் அதாவது இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா சீரியஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொலம்போ ஸ்டேடியத்தில் மட்டும்தான் ரன் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பார்க்கலாம், வெயிட்டிங் ஃபார் த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இங்கிலாந்து பிளேயர்ஸை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து ஐபிஎல் எப்போது ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டுட்ருக்க நிலமையில் ஏகப்பட்ட பேர் வந்து சௌரவ் கங்குலியை ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு டேக்காக அடிச்சிட்ருக்காங்க. அவரை வந்து டேக் பண்ணிட்டுருக்காங்க. அவருக்கும் வந்து பதில் தெரிஞ்சால் சொல்ல மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டும் இருக்காங்க. ப்ளஸ் இதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து அதாவது இந்தியன் டீம் வந்து இங்கிலாண்டில் நடக்க போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் சரி டெஸ்ட் சீரீஸும் சரி போகிறதுக்கான டீமை வந்து அரேஞ்சிங்கிறது கிட்டத்தட்ட பண்ணியாச்சு.
ஸோ அவங்க எல்லாமே வந்து மும்பையில் அசம்பிள் ஆகி அந்த குவாரண்டைனுங்கிறது இருப்பாங்க. அதில் எல்லாருக்குமே கோவிட் நெகட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்தால் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இன்கேஸ் அங்கே வந்து யாருக்காவது பாசிட்டிவ்ங்கிறது ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள அங்கே வெயிட் பண்ணி அவர் சரியானதுக்கப்புறம் நீ தனியாக ஒரு ஃப்ளைட்டில் வாப்பா அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு பிசிசிஐ தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப லேட் ப்ராசஸ், அந்த பர்சனால் அந்த அதர் பிளேயர்ஸுக்கும் கோவிட் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் இந்த டெசிஷன் எடுத்துருக்கதா சொல்கிறாங்க. யாருக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வருதோ அவங்கள இங்கேயே கழட்டி விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு பிசிசிஐயே சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம்.